நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாம இப்போ 10 சக்கரங்கள் பார்ப்போம். முக்கியமான 7 சக்கரம், அதை விட முக்கியமாக ஒரு 2 சக்கரம் இருக்கு, 9 சக்கரம். இப்படி மொத்தமாக ஒரு 10 சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் சக்கரம் மூல ஆதார சக்கரம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முது எலும்பு முடியுது இல்லைங்களா, வால் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வால் எலும்புக்கு உள்ள உடம்புல இருக்கு. அதுக்கு நேராக ஒரு ஆணி வச்சு அடிச்சா எங்க போகும், அந்த நடுவில் சென்டர்ல, அது மூல ஆதார சக்கரம். இது வந்து மண் சம்பந்தப்பட்ட சக்கரம். நான் ஏற்கனவே சொன்னேன், பஞ்சபூதத்துக்கும் நவகிரகத்துக்கும் சக்கரத்துக்கும் நிறத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பீஜ மந்திரத்துக்கும் தானியத்துக்கும் மூலிகைக்கும் சம்மந்திரத்துக்கும் சொன்ன மாதிரி, இப்போ பஞ்சபூதத்துக்கும் சக்கரத்துக்கும் எந்த சம்மந்தம் பார்க்கணும்? மூல ஆதார சக்கரம் மண் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது சுவாதிஷ்டானம், தொப்புல இருந்து 2 இன்ச் கீழே ஒரு சக்கரம், இது சுவாதிஷ்டானம் பேர். இது நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம். மூணு தொப்புள், தொப்புள் பகுதியில் கரெக்டா தொப்புள் இருக்கிற சக்கரத்துக்கு பேரு மணிப்புரகம், இது நெருப்பு சம்பந்தப்பட்டது. நாலு அநாகதம், இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற நெஞ்சு குடியில் இருக்கிறது அநாகதம், காற்று சம்பந்தப்பட்டது. விசுத்தி, தொண்டையில் இருக்கிறது விசுத்தி, இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஆக்ஞை, புருவமத்தி, இது புத்தி சம்பந்தப்பட்டது, இன்டலெக்சுவல். அடுத்தது உச்சந்தலை, சகஸ்ராரம் சொல்லுவாங்க, இது மனசு சம்பந்தப்பட்டது. 7 சக்கரம் வச்சுங்களா, ஒவ்வொன்றும் ஒரு சம்பந்தப்பட்டது. முதல் 5 சக்கரம் பஞ்சபூதம் சம்பந்தப்பட்டது, இது புத்தி, இது மனசு. இந்த உச்சந்தலையிலிருந்து ஒரு 2 இன்ச் நேர் மேல இந்த இடத்துக்கு பேரு குரு பீடம்னு பேருங்க, அது ஞானம் சம்பந்தப்பட்டது, கல்வி அறிவு ஞானம் சம்பந்தப்பட்டது. ரெண்டு கையை மேல தூக்குனீங்கன்னா பாருங்க, ரெண்டு கையை மேலத்துக்கு நமஸ்காரம் பண்ணா கை எங்க போகும்? இந்த இடம். ரெண்டு கை மேல தூக்கி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த உள்ளங்கையில ரெண்டு கையும் சேர்ந்து இல்லைங்களா, உள்ளங்கை மத்தியில் இருக்கிறது, இந்த இடத்துக்கு பேரு கடவுள் பீடம். நாலு யோகத்தை பத்தி பார்ப்போம், கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இதுல கடைசி 4 சக்கரமும் இந்த 4 யோக சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் புருவ மத்தியை கவனிச்சு தியானம் பண்றீங்களோ உங்களுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும். இது கிரியா யோகம் சம்பந்தப்பட்டது, இது பிட்யூட்ரி கிளாண்ட் சொல்லுவாங்க, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள் எல்லா கிளாண்டுக்கும் சுரப்பிகளுக்கும் தலைவர், மாஸ்டர் கிளாண்ட். இது ஒழுங்கா வேலை செஞ்சா நாம கிரியா பண்றோம் அர்த்தம், இது கிரியா சக்கரம். உச்சந்தலை சகஸ்ராரம், இது மனசு. மனசு அமைதியா இருந்தா என்னாகும், யாரு மேலே கோபம் டென்ஷன் பயம் எதுவுமே வராது. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது அப்படின்னு போயிருமா? இது கர்ம யோக சக்கரம். இந்த இடத்துல தியானம் பண்ணா கர்ம யோகம் புரிஞ்சிருங்க. எதுக்கும் மனசு என்ன பண்ணும், எதுக்கு கவலைப்படாது, எதாவது விட்டு கொடுத்துருவோம், சும்மா இருக்கணும் மனசு. அப்போ நம்ம கர்ம யோகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2 இன்ச் மேல போங்க, குரு பீடம். குரு பீடம்னா டீச்சர். இது என்னது, ஞான யோகம், ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கத்துக்கிறது. நமக்கு ஏதாவது புரியலன்னா இந்த இடத்துல தியானம் பண்ணி புரிய வச்சு பாருங்க, எனக்கு புரியல எனக்கு புரியல புரியலன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும்.
மனசு பத்தி புரியல, உடம்பு பத்தி புரியல, புத்தி பத்தி புரியல, உறவு பத்தி புரியல, பிசினஸ் புரியல, எது புரியலையோ இந்த ரெண்டு மேல அந்த குரு பீடத்துல வந்து தியானம் பண்ணா நமக்கு புரியறதெல்லாம் புரிஞ்சிடும். அடுத்தது மேல ரெண்டு கையை தூக்கணும் மேல போது பாத்தீங்களா, இது கடவுள் பீடம், ஆன்மீக சக்கரங்கள், ஆன்மீக யோகா, கிரியா யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், முடிஞ்சு போச்சு. முதல்ல அஞ்சு சக்கரத்தை நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் பண்ணி பஞ்சபூதங்கள் ஒழுங்கா இருந்தா ஆரோக்கியமா இருக்குமா? அதுக்கப்புறம் கிரியா பண்றோம், அதுக்கப்புறம் கர்மயோகம் பண்றோம், அப்புறம் ஞான யோகம், கடைசியா பக்தி யோகம், முடிஞ்சு போச்சு. பத்தாவது சக்கரம் புருவத்தை கொண்டு வரும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்மியா, ஆத்மியை, லலாடம், இதுக்கு பேர் ஆத்மியா, லலாடம், புருவமத்தி, நிறைய பேர் இருக்கு, சகசிராரம், குரு பீடம், இறைவன் பீடம், கடவுள் பீடம், கடைசியா பத்தாவது சக்கரம் இங்க வரணும், இங்க வந்து தியானம் பண்ணணும். இது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம்னா எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். அப்ப மூலாதாரம் என்ன சக்கரம்? மண் சக்கரம். அப்போ உதடு, வாய், இறைப்பை, ஸ்பிளீன், மண்ணீரல், கவலை, இது சம்பந்தமா யாருக்காவது பிரச்சனை இருந்தா அந்த சக்கரம் பாதிச்சிருக்கும். சக்கரங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு கேமரா இருக்குங்க. உங்க கையை கொண்டு போய் ஒரு மிஷின் வச்சீங்கன்னா, கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு வச்சீங்கன்னா, உங்க சக்கரம் சொன்னா என்ன கலர் இருக்கு, அது எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் இருக்கு, போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, நான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். அது இருக்குங்க, 7 வருஷம் 10 வருஷம் முன்னாலே இருக்கும். அப்ப பாம்பேல மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா இடத்துலயுமே இருக்குது. அந்த போட்டோல எந்த சக்கரம் வீக்கா இருக்கு, என்ன கலரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு உடனே சொல்லிடலாங்க, எந்த சக்கரம் வீக்கா இருக்கோ, கடலா இருப்பீங்க, நோயா இருப்பீங்க, பிசினஸ் இப்படின்னு ஜாதகம் பாக்குற மாதிரி சக்கரத்தை வச்சு பார்த்துறாங்க. ஒண்ணு இல்லைங்க, மறுபடியும் சொல்ல மாட்டீங்களா, எதா இருந்தாலும் பஞ்சபூதம் தான். வெறும் சக்கரத்தை மட்டுமே ட்யூன் பண்ணி சில பேர் எல்லா நோயும் குணப்படுத்திட்டு இருக்காங்க. உலகத்துல எல்லாருமே எல்லா நோயும் குணப்படுத்துறாங்க, எல்லா டெக்னிக்கும் நல்லா இருக்கு. என்னன்னா, எதையாவது பண்ணி பஞ்சபூதத்தை ஒழுங்கு பண்றாங்க. நாம பாருங்க, அஞ்சு நாள்ல நிறைய வழியில பஞ்சபூதத்தை ஒழுங்கு பண்றது எல்லா வழியிலையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறமும் நோய் இருந்தா ஒத்துக்கவே முடியாது. மண் சக்கரத்தை மூலாதார சக்கரத்தை ரெடி பண்ணா கவலை இருக்காருங்க. யாருக்காவது கவலை இருக்கும் போது அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா மண் சக்கரம் மூலாதாரம் ஒழுங்கா இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சுவாதிஷ்டம் தொப்புள் இருந்து 2 இன்ச் கீழே, இது நீர் சக்கரம். ஆண்மைக்குறைவு, குழந்தையின்மை, பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், கிட்னி ஃபெயிலியர், சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, யூரின் அடிக்கடி போகுது, பயம் மனசுல இருக்கு, காது, இது சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் தீர்வு என்ன? அந்த சுவாதிஷ்டானத்தை, செக்ஸுவல் பிளான், உடலுறவு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த சக்கரத்தை ட்யூன் பண்ண சரியா போயிருங்க. மணிப்பூரம் தொப்புள் பகுதி, நெருப்பு, நெருப்பு எது சம்பந்தப்பட்டது? கசப்பு, தோர்வு, இருதயம், இருதயத்தின் மேலவை, செருகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, அழகுதிக படபடப்பு, இதெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் மணிப்பூர் ட்யூன் பண்ண போதும் சரியா போயிடும். அநாகதம் இரு பார்வைக்கும் இடைப்பட்ட பகுதி, காற்று, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசலி, நிமோனியா, சைனஸ், மூக்கடைப்பு, மலச்சிக்கல், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, எல்லாத்துக்குமே இங்க ட்யூன் பண்ண போதுங்க சரியா போயிடும். விசுத்தி ஆகாயம், தைராய்டு, கால் பிளேடர், தைராய்டு வந்து ஆகாயம் சம்பந்தப்பட்ட கிளாண்ட், தைராய்டு, கால் பிளேடர், பித்தப்பை, லிவர், கல்லீரல், கண்ணு, கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புற வர்றது, ஃபேட்டி லிவர், மச்சக்காமலை, ஜாண்டிஸ், இதெல்லாம் லிவர் சம்பந்தப்பட்ட டிசீஸ், இதெல்லாம் இங்கே ட்ரீட் பண்ணால் சரியாக போயிருங்க. இந்த வீக்கம் அவ்வளோவா. ஆக்னி, புத்தி சம்பந்தப்பட்ட, உச்சந்தலை, மனசு சம்பந்தப்பட்ட, குருப்பீடம், ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, பக்தி இல்லையா, நேரம் நேரம் போயிடணும். இவ்வளவு தாங்க. இந்த 9 சக்கரத்தை டியூன் பண்ணிட்டு இந்த சக்கரத்துல வந்து அமைதியா உட்காந்து கவனிச்சு சும்மா இருந்தோம்னா
ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல எல்லா சக்கரமும் ஒழுங்கு பண்ணி நமக்கு என்ன டிபிஷியன்சி சரியா போயிருதுங்க. நீங்க உடனே உட்காந்துட்டு எந்த சக்கரம் வீக்கா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். டெய்லி எல்லா சக்கரத்தையும் டியூன் பண்ணிட்டா எது வீக்கா இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிருமா நமக்கு தெரியாது. இப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரத்தையும் டியூன் பண்றது எப்படி? இதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. இதுக்கு பேரு சக்கரா தியானம்னு பேருங்க. இதுக்கு முத்திரைகள் இருக்கு. மூலாதார சக்கரம், இந்த சக்கரத்துல நாம வச்சு தியானம் பண்ண போறோம். அதுக்கு முத்திரை எழுதுறீங்களா பாருங்க, சின்முத்ரா இருக்கீங்களா. இந்த சின்முத்ரால வலது கையை மேல வச்சு இடது கையை கீழே வைக்கணும். நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க, இப்படி இல்லை வைக்கக்கூடாது, தூரமா இருக்கும் பாக்குறதா வச்சிருக்கேன் பாருங்க, இப்படி வைக்கணும் இந்த மாதிரி. ரெண்டு ஆள்காட்டி வரல ஒன்னா சேர்ந்துருக்கணும், ஒரு கை மேல ஒரு கை வச்சிருக்கணும். வலது கையை மேல வச்சு இடது கையை கீழே வச்சா இதுக்கு பேரு பைரவ முத்திரை பேருங்க. ஆண்கள் இந்த மாதிரி பிடிச்சுக்கணும், பெண்கள் இடது கையை மேல வச்சு வலது கையை கீழே வைக்கணும், இது பைரவி முத்திரை பேரு. இந்த முத்திரைய அந்த மூலாவது இருக்கீங்களா அங்க லேசா டச் பண்ணணும். இது தியானம் பண்ண போகுது. இப்ப முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன், கடைசியா தியானம் பண்ண வச்சுக்கலாம். அந்த இடத்துல வச்சு தியானம் பண்ணுவோம். அடுத்தது சுவாதிஷ்டானம், அதே முத்திரை தொப்புலேருந்து 2 இன்ச் கீழே. மணிப்பூரகம், பைரவ பைரவி முத்திரை மணிப்பூரகம். அநாகதம், இங்க வரும்பொழுது நமஸ்கார முத்திரை வைக்கணும் பாருங்க. நமஸ்கார முத்திரையில ரெண்டு கட்டரல் இருக்கு இல்லைங்களா, இது லேசா தொட்டுருக்கணும். இந்த மாதிரி கட்டரல் மட்டும் தொட்டுருக்கணும் லேசா, அந்த இடத்துல ஞாபகப்படுத்திருக்காங்க. அடுத்து விசுத்தி நமஸ்கார முத்திரை, தொண்டையில லேசா டச் பண்ணிருக்கணும். ஆக்னி சகஸ்ராதம் பாருங்க, மான் முத்திரை, இந்த பாபா வைக்கிற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி மான் முத்திரை இருக்கணும். உச்சந்தலை இருக்கணும், ரெண்டையும் சேர்த்தி உச்சந்தலை இருக்கணும். குரு பீடம் நமஸ்கார முத்திரை, ரெண்டுச்சு மேல. கடவுள் பீடம் நல்லா மேலத்தை, இது அந்தந்த முத்திரையில வைக்கிற அந்தந்த சக்கரத்தில் வைக்கிற முத்திரைகள். எப்படி தியானம் பண்ண போறோம்? கவச தியானம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். முதல்ல என்ன பண்ணுவோம், கண்ணை மூடி முதுகு நேரம் வச்சு உட்காந்துட்டு முதல்ல பைரவ முத்திரை, பைரவி முத்திரை அந்த மூலாதாரத்தில் லேசாக தொட்டு வச்சுக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம், நான் முதல்ல மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றேன், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இடது கை மேல வைக்கணும், வலது கை கீழே வைக்கணும். நீங்க வந்து பைரவி முத்திரை, ஆண்கள் பைரவ முத்திரை. இப்ப மூலாதாரத்தில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்றதுக்காக அவர் சவுண்ட் கொடுப்பேன். நான் அப்படின்னு சொன்னேன்னா உடனே ஆன ஆரம்பிச்சிடக்கூடாது, அந்த செகண்ட்ல தான் மூச்சுக்கு வந்து இழுக்க ஆரம்பிக்கணும். இழுத்துட்டு ஆன்னு வழக்கம் போல சொல்றோம், முடிச்சுன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படிங்கிற. அடுத்தது ஊன்னு சொல்லணும், அதே சக்கரம் கண்ணை மூடி உட்காந்து பாருங்க. ஆ ஆரம்பிக்கும் போது மெதுவா ஆரம்பிக்கணும், மேல போய் கீழே வரணும். எடுத்து ஒண்ணு ஆ அப்படின்னு சொல்லக்கூடாது, சில பேர் ஆ ஆ ஆ கேப் எல்லாம் விட்டு சொல்லக்கூடாது, ஒரே மூச்சு மெதுவா ஆரம்பிச்சு ஹை பிச்சில் போய் மெதுவா கீழே வந்துடணும், முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். அடுத்து ஓ நல்லா வந்துட்ட மூச்சு மெதுவாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் மூணு தடவை முடிக்கிறோம். இப்படி
பத்து சக்கரத்திலையும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் மூணு முறை சொல்லுவோம் ஆ ஊ இம். கடைசியா பாருங்க, இந்த முத்திரை வந்தோடனே கண்ணை தரக்கூடாது, முடிச்ச உடனே சின் முத்திரா கொண்டு வந்து மெதுவா கையா இருக்கணும், மெதுவா கையா இருக்கிட்டு வந்து தொடக்கி மேல வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணணும், கவனம் குருவு மத்தியில் இருக்கணும். இது சக்கரா தியானம். இது மூலமாகவும் பல நோய்கள் குணமாயிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு குருநாதரையும் பார்த்து ஒவ்வொரு பயிற்சி கத்துக்கிட்டேன். ஆனா அந்த குருநாதர்கள் இந்த ஒரே ஒரு பயிற்சியை வச்சு பல விதத்தை குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை பயிற்சியை நம்ம ஒன்னா பண்ணா கண்டிப்பா நமக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, மனசுல தெளிவு, புத்தியில தெளிவு, ஆன்மீகம் எல்லாமே கிடைச்சிடணும். இதுக்கு மேல எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். ஆரம்பிப்போம். கண்ணை மூடிருங்க. ஆண்கள் பைரவ முத்திரை, பெண்கள் பைரவி முத்திரை. மூல ஆதார சக்கரம், மண் சம்பந்தப்பட்ட சக்கரம், மூல ஆதார சக்கரம். சாண்டிங் பண்ணும்போது நமது கவனம் அந்த சக்கரத்துல மட்டும்தான் இருக்கணும். சுவாதிஷ்டான சக்கரம், தொப்புல இருந்து ரெண்டு இன்ச்சு கீழே இருக்கணும். பைரவ பைரவி முத்திரை, நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம், கவனம் சக்கரத்துல மட்டும்தான் இருக்கணும். மணி பூரக சக்கரம், பைரவ பைரவி முத்திரை, நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்கரம், கவனம் தொப்புள் பகுதியில் தான் இருக்கணும். மணி பூரக சக்கரம்.
அநாகத சக்கரம் இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி. நமஸ்காரத்திலே மார்பு குழியில நெஞ்சு குழியில கட்டவர்கள் ரெண்டும் லேசா தொட்டுட்டு இருக்கணும். கவனம் இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி. காற்று சம்பந்தப்பட்ட சக்கரம் விசுத்தி சக்கரம் தொண்டைக்குழி. நமஸ்கார முத்திரை கட்டவரல் ரெண்டும் லேசா தொண்டையில தொட்டு இருக்கணும். ஆதாயம் சம்பந்தப்பட்ட சக்கரம் இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. ஆத்மியா சக்கரம் கிரியா யோக சக்கரம். நமஸ்கார முத்திரை இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் லேசா தொட்டு இருக்கணும். கை கட்டவர்கள் இரண்டும். கவனம் இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. உச்சந்தலை சகசிரார சக்கரம் மால் முத்திரை. இதுக்கு மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க. பாபா முத்திரை உச்சந்தலையில ரெண்டு கையிலும் மால் முத்திரை வச்சுக்கோங்க. கர்ம யோக சக்கரம் கவனம் உச்சந்தலையில தான் இருக்குது. Thank you.
உச்சந்தலையிலிருந்து 2 இன்ச்சு மேல குரு பீடம், ஞான யோக சக்கரம், நமஸ்கார முத்திரை, கவனம் உச்சந்தலையிலிருந்து 2 இன்ச்சு மேல இருக்குது. Thank you.
இப்போ நாம ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம். உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க ஆள் மனசுல சொல்லிக்கங்க. இப்ப நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துடும். அதனால நீங்க நினைக்கிறது நல்ல விஷயமா இருக்கணும். நான் சொல்றத உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க, வாய்விட்டு சொல்ல வேண்டாம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் மனம் அமைதியாக இருக்கிறது. எனது புத்தி தெளிவாக இருக்கிறது. நான் என்றும் இறை சிந்தனையுடன் இருக்கிறேன். நான் புத்திசாலி. நான் பலசாலி. வாழ்வையகம். மெதுவா ரெண்டு கையையும் லேசா உரசி கண்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு உள்ளங்கையில முதல்ல முடிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பார்க்கலாம்.